எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக நான் வந்து நிறைய ஆக்னி இஷ்யூஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக நான் ஆஷா குயின் கிளினிக்கை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க எனக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, என்னோட ஆக்னி இஷ்யூஸ் எப்படி சால்வ் ஆகுது அப்படிங்கிறது தான் காட்ட போகிறேன். ஸோ ஹாய், ஹலோ, இட்ஸ் மீ டாக்டர் ஆஷா ஃப்ரம் கம்ப்ளீட் காஸ்மெட்டிக் கேர் கிளினிக். ஸோ இப்போ நம்ம கிட்ட தீபிகா இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஃபேஸை கிளன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கிளன்சிங் வந்து அவங்களோட ஸ்கின் டைப் அண்ட் டெக்ஸ்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கிளன்சிங் வந்து பண்ணுறோம். கிளன்சிங் முடிஞ்சிடுச்சு. பேசிக்காகவே நம்ம வந்து ஆக்னி இருக்கிறவங்களுக்கு ஸ்க்ரப்பிங் ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ ஸ்க்ரப்பிங் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எவாப்ரேஷன் ஷோ பண்ண போகிறோம். ஸோ எவாப்ரேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் இன்ஃபியூஷனோட சேர்ந்துருக்கும். ஸோ தட் அவங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக ஃபேஸில் நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஷன் பீல் வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த பீல்னால என்னென்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் நம்மளுக்கு கம்மியாகும், அண்ட் அந்த பிம்பிள்ஸ்னால வந்து ஸ்கார்ஸ் ரிடக்ஷன் ஆகும், நம்மளோட ஆயிலி செக்ரேஷன் ஃபேஸில் நடக்கிறது எல்லாமே கம்மியாகும். ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட் நம்ம பண்ணுறோம் அவங்களுக்கு. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பேஸ் லைன் ட்ரீட்மெண்ட் ஆஸ் வெல். ஸோ ஃபைனலி நம்ம நியூட்ரலைசேஷன் பண்ணுறோம். ஸோ நியூட்ரலைசேஷனோட ட்ரீட்மெண்ட் முடியுது. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் விசிட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம கிளன்சிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஆக்சிஜன் இன்ஃபியூஷன்ஸ் பண்ணுறோம் இப்போது. ஸோ சேம் நெக்ஸ்ட் நம்மளுடைய பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப்புக்கு முன்னாடி நம்மிங் அப்ளை பண்ணுறோம். ஸோ நம் பண்ணோம்னா நம்மளுக்கு பெயின் இருக்காது. நம்ம மைன்யூட் நீடில்ஸ் வச்சு தான் இப்போ ட்ரீட்மெண்ட் நெக்ஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனல் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் இஸ் இன்ட்ராலிஷியல் இன்ஜெக்ஷன். அப்படின்னா என்னென்னா அவங்கவுங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆக்னியோட மெடிசன்ஸை ப்ரொபோஷன்ஸ் பண்ணி நம்ம வந்து இன்ட்ராலிஷனில் இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இது பெயின் இருக்காது, பயப்பட வேண்டாம், நம்மிங் ஜெல் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த மெடிசன் நம்மளுக்கு என்ன அவுட்கம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்கிற ஆயிலி செக்ரேஷன் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும், அண்ட் ஆக்னி வந்து நல்லாவே கம்மி ஆகிடும். இன்னொரு 10 டேஸ் கழிச்சு மறுபடியும் நான் வர சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இந்த 2 ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா என்னோட ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு சேஞ்சாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.